ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் நமது உடல் உறுப்புகளை பற்றி சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். நமது உடலில் ரொம்ப முக்கியமாக 12 உறுப்புகள் வந்து நம்ம கருதுகிறோம். அது என்ன அப்படின்னா, நுரையீரல், பெருங்குடல், இரைப்பை, மண்ணீரல், ஹிருதயம், சிறுகுடல், சிறுநீர்ப்பை, சிறுநீரகம், இருதய உறை, மூவெப்ப மண்டலம், பித்தப்பை, கல்லீரல். இதுதான் வந்து அந்த 12 உறுப்பு. இதனுடைய இந்த ஒவ்வொரு உறுப்புகளிலுமே ஒவ்வொரு நேரத்திற்கு 2 மணி நேரம் அதனுடைய உயிர் சக்தி ஓட்டத்தின் உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உறுப்பும் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் அதனுடைய இயக்க சக்தி மிக அதிகமாக இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நுரையீரலோட இயக்க சக்தி காலையில் 3 மணிலிருந்து காலையில் 5 மணி வரை அதனுடைய இயக்க சக்தி அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம சுவாச பயிற்சி, தியானம் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் நீடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க அந்த டைமில் அந்த சுவாசத்தை பெறுவதற்கு. நெக்ஸ்ட்டு பெருங்குடல். பெருங்குடல் பார்த்திங்கன்னா காலையில் 5 லிருந்து 7 மணி வரைக்கும் பெருங்குடலோட இயக்க சக்தி அதிகமாக இருக்கும். அந்த டைமில் தான் நம்ம வந்து கழிவறைக்கு செல்லும் பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். ஏன்னா நாளடைவில் மலச்சிக்கல் ஏற்படுவதை நம்ம இந்த ஒரு பழக்கம் மூலமாக தடுக்கலாம். குளிர்ந்த நீரில் அந்த டைமில் குளிக்கணும். அப்படி குளித்தோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி ஏற்படாது. ஒருவேளை நரம்பு தளர்ச்சி இருந்தாலும் நாளடைவில் சரியாயிடும். காலையில் 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பெருங்குடல் அதிகமாக இயங்குகிற நேரம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இரைப்பை. இரைப்பை வந்து காலையில் 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் அது வந்து அதிகமாக இயங்கும். அந்த நேரத்தில் கல்லை தின்றாலும் வயிறு அரைத்து விடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அந்த டைமில் எது சாப்பிட்டாலும் நல்லா செரிமானம் ஆகிடும். டக்குன்னு அது வந்து ஒரு நல்ல சக்தியாக மாறுறதுக்கான டைம் தான் 7 to 9. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மண்ணீரல். காலையில் 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் மண்ணீரலோட இயக்க சக்தி அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம சாப்பிட்ட உணவை அது நல்லா செரிமானம் பண்ணி அதிலிருந்து நல்ல ஊட்டச்சத்தையும் அப்புறம் ரத்தத்தையும் பிரித்து எடுக்கும். இந்த நேரத்தில் நம்ம தண்ணி கூட குடிக்கூடாது. அப்படி குடித்தோம் அப்படின்னா செரிமான பாதிப்பு, மண்ணீரல் பாதிப்பு இது எல்லாமே ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி உடலோட வெப்பம் வந்து அதிகரிக்கும். அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அசதியாகவும் சுறுசுறுப்பு இல்லாமலும் பதட்டமாகவும் நம்ம வந்து காணப்படுவோம். அடுத்தது 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை ஹிருதயத்திற்கான அதிக இயக்க நேரம். இந்த டைமில் வந்து நம்ம தூங்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது, அதிகமாக கோவப்படக்கூடாது, அதிகமாக படபடப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த டைம் வந்து ஹிருதயம் வந்து அதிகமாக வேலை செய்கிற நேரம். இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிறுகுடல். சிறுகுடல் வந்து பிற்பகல் 1 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் சிறுகுடலோட நேரம். இந்த நேரத்தில் நம்ம மிதமாக மதிய உணவை வந்து சாப்பிட்டுட்டு 3 to 5 நிமிஷம் கண்ணை மூடி ஓய்வு எடுக்கணும். படுத்து உறங்குவது இந்த நேரத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து நல்லதல்ல. நம்ம சாப்பிட்டதையும் செரிமானப்படுத்தாது. உடல் நல குறைபாடுகள் ஏகப்பட்டதை உணர முடியும். மதியம் உணவு உண்ட பின் தூங்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு சிறுநீர்ப்பை. பிற்பகல் 3 மணிலேருந்து மாலை 5 மணி வரை சிறுநீர்ப்பையோட இயக்க நிலை அதிகமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம தண்ணி, ஜூஸு இதெல்லாம் வந்து நிறைய குடிக்கணும். முதுகு இடுப்பு வலி இருக்கவங்களுக்கு இன்னும் அதிகமான வலியை உணருகிற நேரமாக இது வந்து கருதப்படுது. இந்த டைமில் வந்து நிறைய தண்ணி குடிப்பது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு சிறுநீரகம். மாலை 5 மணி முதல் 7 மணி வரை சிறுநீரகத்தோட இயக்க நிலை அதிகமாக இருக்கும். இந்த டைமில் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிற நேரம் இதுவாக தான் இருக்கும் வேலை செய்பவர்கள். அது மட்டும் இல்லாமல் பரபரப்பாக இருந்த நாள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கிற டைம் வந்து ஈவினிங் டைம் 5 to 7 மணி வரைக்கும். இந்த டைமில் நம்ம வந்து ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணி டிசைட் பண்ணுற நேரமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தியானம் பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம், ப்ரே பண்ணலாம். இந்த டைமில் வந்து இந்த மாதிரி
ரிலாக்ஸேஷன் டைம் தான் இந்த டைமை வந்து நம்ம அதுக்கான நேரமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இருதய உறை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை பெரிகார்டியத்தின் அதிக சக்தி நேரம். பெரிகார்டியம் அப்படின்றது ஹிருதய உறை அப்படின்றது இதயத்தை சுற்றி இருக்கும் ஒரு ஜவ்வு மாதிரி. அந்த டைம் அது அந்த டைமில் அதனுடைய இயக்க சக்தி அதிகமாக இருக்கும். இந்த டைம் தான் வந்து சாப்பிட்றதுக்கு இரவு உணவை வந்து சாப்பிட்றதுக்கு உகந்த நேரமாக கருதப்படுது. மார்பு வலி, பாரம், படபடப்பு இந்த மாதிரி எதனா ஒரு சிம்டம்ஸ் வந்து இந்த டைமில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு மூவெப்ப மண்டலம், இரவு 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் மூவெப்ப மண்டலம் அப்படின்ற ஒரு, அது வந்து ஒரு உறுப்பு இல்லை, உச்சந்தலை முதல் அடிவயிறு வரை 3 முக்கியமான பகுதிகளை வந்து இணைக்கும் பாதை தான் மூவெப்ப மண்டலம். அதனுடைய இயக்க சக்தி அந்த டைமில் தான் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம படுத்துடணும், உறங்க செல்வது ரொம்ப நல்லது. அந்த டைமில் படிக்கிறதோ இல்லை கண் முழிச்சிருக்கிறதோ நல்லதில்லை. நெக்ஸ்ட்டு பித்தப்பை, பித்தப்பை வந்து இரவு 11 மணி முதல் 1 மணி வரை பித்தப்பையோட இயக்க நிலை வந்து அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம தூங்காமல் இருக்கிறது பித்தப்பையோட செயல்பாட்டை நம்ம குறைக்கிறோம். அதனால் அடுத்த நாள் சக்தி நமக்கு வந்து எந்த ஒரு சக்தியும் இல்லாமல் பண்ணிடும். ஸோ நம்ம 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே கம்பல்சரி நம்ம தூங்கியாகணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கல்லீரல், இரவு 1 மணி முதல் விடியற்காலை 3 மணி வரை கல்லீரலோட சக்தி அதிகமாக இருக்கும், இயக்க சக்தி அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம உட்காந்துருக்கவோ இல்லை கண் முழிச்சுருக்கவோ கூடாது. ஏன்னா அந்த டைமில் தான் கல்லீரல் அதுக்கிட்ட ரத்தத்தை கொண்டு வந்து அதை வந்து சுத்திகரிக்க செய்கிற நேரம் தான் அந்த டைம், 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நைட்டில். அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக தூங்கிட்டு தான் இருக்கணும். ஒருவேளை நம்ம முழிச்சிருக்கோம் அப்படின்னா மறுநாள் வந்து சுத்தமாக சுறுசுறுப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். கண்டிப்பாக கல்லீரலோட வேலையை நம்ம செய்ய விடலை அப்படின்னா நமக்கு கண் பார்வை குறையும், உறக்கம் பாதிக்கும், உடலில் அரிப்பு நமைச்சல் இதெல்லாம் வந்து அதிகமாகும். ஸோ நாம் அதனுடைய வேலையை அதை செய்யறதுக்கு கொஞ்சமாச்சு நம்ம அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அதுக்கு ஒத்துழைக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு இயற்கை விதி தான். இந்த இயற்கை விதியை நம்ம மீறணும் அப்படின்னா இயற்கையே நமக்கு தண்டனை தருது. அதுதான் நோய் நலக்குறைபாடு, உடல் நலக்குறைபாடு நோய்களாக மாறுது. ஸோ அந்தந்த உறுப்பு வேலை செய்யறதுக்கு நம்ம சில விஷயங்களை கடைப்பிடிச்சாதான் நம்மளால ஆரோக்கியமாக இருக்க முடியும். Stay safe. Thank you.